ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் மகான்கள் வரிசையில் இன்று முத்துக்குமார சித்தரை பற்றி நாம் சிறிது அறிந்து கொள்வோம். முத்துக்குமார சித்தருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் முத்தையா. பெற்றோர்கள் மரணித்த பின் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டார். ஸ்தல யாத்திரைகள் சென்று ராமேச்சுரம் முதல் இமயம் வரையிலான சித்தர்கள் மிக பெரும் மகான்கள் ஆகியோரை சந்தித்து ஆசிகளும் பெற்றார். திருப்பேரூர் சாந்தலிங்க சுவாமிகளின் மடாலயத்தில் தங்கி சேவை செய்து வந்தபோது அம்மடத்துக்கு வந்த திருநெல்வேலி வல்லநாடு சிவராமலிங்க சுவாமியிடம் பஞ்சாட்சர மந்திர உபதேசமும் ஞான தீட்சையும் பெற்றார். ஸ்ரீ சிவராமலிங்க சுவாமிகள் முத்தையாவை முத்துக்குமாரு என்ற திருநாமம் சூட்டி ஆசீர்வாதம் செய்தார். அன்று முதல் முத்தையா முத்துக்குமார சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். ஞானமும் தவமும் கூடியது. இவர் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் பலித்தன. மக்களுக்கு வரக்கூடிய இடர்களை முன்கூட்டியே தெரிவித்து தெய்வீக தரிசனமும் அருள் மழையும் பொழிந்து பக்தர்களை காப்பாற்றி வந்தார். இந்த சித்தரின் சிறப்பு என்னவென்றால், நேரிலும் தன்னை மனதால் நினைத்தவுடனும் தொலைதூரத்தில் இருக்கும் பக்தர்களுக்கும் கூட அவர்களது நோயிலிருந்து அவர்களை விலக்கி பல துன்பங்களையும் அகற்றி பக்தர்களை காப்பாற்றியுள்ளார். அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்தி மக்களின் மனதில் அசையாத இடம் பெற்றுள்ளார். பின் வருவனவற்றை முன்கூட்டியே அறிகின்ற யோக வல்லமை பெற்றவர் என்பதால், ஒருமுறை வேதாரண்யத்தில் யோக நிஷ்டையில் இருந்தபோது சென்னையில் ஆனந்த ஆசிரமத்தில் இவரது குருவான சிவராமலிங்க சுவாமிகள் சமாதி நிலை அடைவதாக உணர்ந்தார். அதை போலவே சில நாட்களுக்கு பின் சமாதி நிலையையும் அடைந்தார். அது மெய்யானது. மற்றொரு சமயம் இவரது பக்தர் ஒருவர் ஒரு கோயில் மண்டபத்தின் மீது ஏறிய போது மின்சாரம் தாக்கி அவர் துன்புற்ற நிலையில் இந்த சித்தரை நினைத்து அபய குரல் எழுப்பிய போது உடனே அவ்விடத்திற்கு விரைந்து சென்று அவரை காப்பாற்றியுள்ளார். ஒரு சமயம் முருகன் கோயிலில் தொண்டு செய்து வந்த குருக்கள் ஒருவருக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டு மோசமான நிலைக்கு ஆளாகி சூர சம்ஹார விழாவை எப்படி நடத்துவது என முருகனை நினைத்து குருக்கள் கண்ணீர் விட்டார். அப்படி வருந்தி இறைவனை அழைத்த போது அந்த குருக்களின் கனவில் முருகன் தோன்றி முத்துக்குமார சித்தரிடம் சென்று திருநீறு பூசிவா என கூறி மறைந்தாராம். எனவே குருக்கள் சித்தரை பார்த்து திருநீர் அணிந்த பின் நோய் நீங்கி மிக அற்புதமாக சூர சம்ஹார விழாவை சிறப்பாக நடத்தி முடித்தாராம். ஆரம்ப காலத்தில் காவியும் கோவணமும் அணிந்து துறவான இவர் பூரண துறவியான பின் ஜடாமுடி கையில் யோக தண்டம் சகிதம் நிர்வாண சாமியார் ஆனார். காலஹஸ்தி விருத்தாச்சலம் சுவாமிமலை மற்றும் பல குகைகளில் தங்கி தவம் செய்து வந்த நிலையில் முடிவாக விருத்தாச்சலத்தில் உள்ள ஸ்ரீ பழமலை நாதர் கோயிலில் உள்ள தாத்தா சமாதி கோயிலில் முக்தி சமாதி நிலையை அடைந்தார். இன்றும் இவரது சமாதிக்கு நேரில் சென்றும் மனதால் நினைத்தும் சுவாமிகளை வணங்கி அவரது ஆசிகளை பெற்று பலனடைந்து வருகின்றார்கள் பக்தர்கள். முத்துக்குமார சித்தரை வணங்கி போற்றுவோமாக. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.